வலதுசாரி நண்பர் குறிப்பிட்டார் பல கல்வி நிறுவனங்களில் அதிலும் தனியார் கல்வி நிறுவனங்களில் இந்த மாதிரியான மாணவர்களுடைய தற்கொலைகள் நடக்கின்றன அவை பற்றி விவாதிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார் நான் சொல்லுவேன் அனைத்து பற்றியும் விவாதிக்கப்பட வேண்டும் அதில் எந்த இரண்டு கருத்து கிடையாது ஆனால் பிரச்சனை வந்து இதுல மிக மிக வேதனையான விஷயம் என்னன்னா மாணவர்களுடைய தற்கொலை என்பது கல்வி சார்ந்து இருக்குமே ஆனால் அது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதை விவாதிக்க வேண்டும் அந்த காரணங்களையும் நீக்க வேண்டும் ஆனால் சாதி சார்ந்து தற்கொலைகள் நடக்கின்றன தலித் என்கிற காரணத்தினால் பாகுபாடு காண்பிக்கப்பட்டு அதனால் தற்கொலைகள் என்ன வந்திருக்கு இயல்பாக சமுதாயத்தினுடைய மனச்சாட்சி தட்டி எழுப்பப்படுகிறது இதுல என்ன விஷயம் என்றால் மதம் சார்ந்து வந்திருக்கிறது அவ்வளவு எளிதா கடந்து போக முடியுமா அந்த வாக்கியத்தை அம்மா எனக்குள்ள பிரச்சனை எல்லாம் எனது பெயர்தான் தான் என்ன பெயர் பாத்திமா லத்தீப் ஒரு முஸ்லீம் என்கிற காரணத்தினால் அந்த இளம்பெண் சென்னை ஐஐடியில்

அதுக்கு அதுக்கு தாங்க நான் சொல்றேன் எனக்குள்ள பிரச்சனை எல்லாம் எனது பெயர்தான் என்று இதற்கு முன்பு எந்த மாணவியாவது அப்படி ஒரு நோட் எழுதி வைத்ததுண்டா அதுதான் என்னுடைய கேள்வி அதே போல பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க உத்தரப்பிரதேசத்திலிருந்து வாய்ப்பு கிடைக்குது அட்மிஷன் கிடைக்குது சென்னையிலிருந்து கிடைக்குது உத்தரப்பிரதேசத்துக்கு பிள்ளையை அனுப்பினா கும்பல் படுகொலை நடக்கும் என பயந்து சென்னைக்கு அனுப்பணும் தமிழ்நாடு பாதுகாப்பானது போயிருச்சு என சொல்றாங்களே இதற்குள் என்ன இருக்கு மத பிரச்சனை இருக்கு சிறுபான்மை மதத்து பெண் மாணவி என்கிற ஒற்றை காரணத்தினால் என்னுடைய குற்றச்சாட்டு தான் ஒற்றை காரணத்தினால் அந்த பெண் ஓரவஞ்சனையாக நடத்தப்பட்டிருக்கிறார் சென்னை பாதுகாப்பான இடம் அனுப்பப்பட்டது ஆனாலும் கூட அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தை முன்வைக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல சென்னை ஐஐடில வெறும் சென்னைக்காரர்களா இல்ல தமிழ்நாட்டுக்காரர்கள் மட்டும் தான் இருக்கிறார்களா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் இருக்கிறாங்க பேராசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா இல்ல நான் ஒட்டுமொத்தமான நிறுவனம் அதனுடைய கட்டமைப்பை சொல்லுகிறேன் அதை பற்றி ஆய்வு செய்யுங்க ஒரு ஆண்டில் ஐந்து அதிலும் குறிப்பாக மதம் சார்ந்து கூட பிரச்சனைகள் ஏன் வருகின்றன அப்படி என்றால் அதனுடைய சமூக நோக்கில் குறைபாடு கோளாறு இருக்கிறது என்பதையும் ஆய்வு நான் சரி என்பது எவ்வளவு பெரிய உயர் கல்வி நிறுவனம் அவங்களே ஆய்வு செய்யட்டுங்கிறேன் வந்து போலீஸ் விசாரணை நடைபெறணும் அத்தோடு சேர்ந்து இது ஏன் நடக்கிறது என்பதை ஐஐடி ஆய்வு செய்யணும் என்னுடைய பெயர் தான் நான் முஸ்லீம் என்கிற காரணத்தினால்தான் மன அவதிக்கு ஆளானேன் என சொல்லி அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த செய்தி இந்த நடப்பு பிற முஸ்லிம் பெண்களை பயமுறுத்துமா பயமுறுத்தாதா என்ன அநியாயம் நடக்குது என நாங்க சொல்றோம் அநியாயம் நடந்தாலும் அதை எடுத்து சொல்லக்கூடாதான் ஏங்க இந்த தற்கொலை தாங்க பிற முஸ்லிம் பெண்களே மிரட்ட போகுது அந்த பெண்மணி முஸ்லிம் பெண்மணி எல்லா பரீட்சையிலையும் முதலிடம் பெற்று வந்துகிட்டே இருக்காப்ல இந்த பிரச்சனையில் கூட இருபதுக்கு முதல்ல பதிமூணு மதிப்பெண் அதற்கு பிறகு வாதாடி பதினெட்டு வாங்கியிருக்காப்ல ஏன் வாதாட வேண்டி வந்துச்சு இதெல்லாம் நமக்கு புரிகிறது நான் என்ன கேட்குறேன் குறிப்பிட்ட நபர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று ஒரு குறிப்பு இருக்கு ஆகவே அந்த நபரை முழுமையாக விசாரிக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது ஒட்டுமொத்தமாக அந்த நிறுவனத்தினுடைய போக்கு எத்தகையதாக இருக்கு நான் ஏன் அதை ஆர் எஸ் சொன்னேன் நீங்க பாருங்க அவரை பத்திய ஒரு சில நம்பர் சொல்றாரு ஆனால் அவர் எந்த அமைப்போடு இல்லைங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் அந்த தெளிவுபடுத்துறேன் ஆர் எஸ் எஸ் அக்கரகாரம் என்ன அர்த்தத்துல சொல்றேன் அக்கரகாரம் என்றால் ஒரே சிந்தனை உள்ளவர்கள் ஒரே பழக்க வழக்கங்கள் உள்ளவர்கள் இருக்கிற இடம் எஸ்ரகாரம் என்றால் இருக்கிற இடமாக சென்னை ஐ மாறிவிட்டதா என்று கேட்கிறேன் பாருங்க நீங்க நீங்க பேச கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் இல்ல முதல்ல பண்பாடோட நடத்துக்கங்க இல்ல இது கேள்வி தொடர்ந்து நீங்க போட்ட ட்வீட்லயே தெரிஞ்சிருக்கு பண்பாட பத்தி நீங்க எனக்கு சொல்லவேண்டாம் ரமேஷ் அவர் அவர் பதில் சொல்லிருக்கோம் பதில் சொல்லிருக்கோம் முதல்ல பேச விடுங்க அந்த பண்பாடுக்கு வாங்க நீங்க முதல்ல அந்த பண்பாடு கத்துக்கங்க சரி திரு நீங்க நீங்க பேசலாம் ஆர்எஸ்எஸ் அகரகாரம் என சொன்னது எவ்வளவு சதி என்பதை எவ்வளவு சதி என்பதை அந்த நடப்புகள் காட்டுகின்றன இதை மாட்டுக்கறி விவகாரத்தை எவ்வளோ சாதாரணமாக சொல்கிறாரு அதை அதையொட்டி எவ்வளவு தாக்குதலுக்கு அந்த மாணவர்கள் ஆனார்கள் ஒருத்தர் தப்பு பண்ணால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் மாட்டுக்கறி சாப்பிடுறவர்களை இழிவாக பார்ப்பது ஆர்எஸ்எஸ் பார்வை அதனால தான் சொன்னேன் ஆர்எஸ்எஸ் அக்ரகாரம் இன்னும் ஒன்றையும் சொல்லுவேன் திருமுருகன் காந்தியும் சொன்னாரு இட ஒதுக்கீடு ஏன் அமுலாகலை ஐஐடியில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு ஒழுங்காக அமுல் ஆகல அதாவது குறிப்பிட்டார் அவர் இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் பதிவாகவும் வந்திருக்கிறது நடக்கிற இந்த தற்கொலைகள் பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு தனி ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஏன்னா அவர் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிறார் அங்கே நடக்கிற அநீதிகளும் அக்கிரமங்களையும் ஆகவேதான் அவருடைய கோரிக்கையாகவும் அது இருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டி காண்பிக்கிறேன் ஒன்று திருமுருகன் காந்தி ஒரு தப்பு பண்ணா உடனே கைது பண்றீங்க ஆனா பெண்களை இன்னும் சொல்ல இந்து பெண்களை படு கேவலமாக சொன்ன எஸ் வி சேகரை மட்டும் கைது செய்ய மறுக்கிறீர்கள் அப்படி என்றால் இதற்குள் இருப்பது என்ன இது ஆதிகாலத்து அனுவாத சிந்தனையா இல்லையா அதுவும் இருக்கிறதா என்கிற கேள்வியை எழுப்புகிற உரிமை எங்களுக்கு உண்டு

இந்தியாவில் உள்ள ஐஐடிகளில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு இவ்வளவு காலமாக எவ்வளவு அமலாகி இருக்கு சரி பட்டியல் சாதி மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு அமலாகி இருக்கு இப்ப பதவியில உள்ள பேராசிரியர்கள் எந்தெந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்று ஒரு வெள்ளை அறிக்கை தர வேண்டும் சரி எல்லாரும் இந்துக்கள் தான் இருக்கு அப்படி என்றால் இந்த உயர் கல்வி நிறுவனத்தில் எல்லா இந்துக்களும் நீங்க முஸ்லிம்களை கூட விடுங்க நீங்க அதெல்லாம் ஒத்துக்க மாட்டீங்க கிறிஸ்தவர்களை கூட விடுங்க நீங்க இந்துக்கள் அமைப்பாச்சே எவ்வளவு தூரம் இந்துக்களில் எஸ்சி இந்துக்கள் எஸ்டி இந்துக்கள் ஓபிசி இந்துக்கள் பேராசிரியர்களாக இருக்கிறார்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா சொல்லாவிட்டால் வெளியிடாவிட்டால் நான் நூறு முறை சொல்லுவேன் அது ஆர் எஸ் எஸ் அது